ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டிஆர் சிம்பு சரோட பத்து தலை படத்தோட நெக்ஸ்ட் ஷூட்டிங் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ்டிஆர் ஃபேன்ஸ், ரீசெண்டாக எஸ்டிஆரோட வெந்து தணிந்தது காடு படம் வந்து போன வாரம் 15ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றது மட்டும் இல்லாமல் படம் வந்து ரிலீஸ் ஆகி 4 நாட்களுக்குள்ளேயே 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அதர் சவுத் இந்தியா பூராவே படம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் வெந்து தணிந்தது காடு வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து எஸ்டிஆர் ஃபேன்ஸோட கண்கள்லாம் நம்ம ஏஜிஆரோட பத்து தலை படம் பக்கம் திரும்பி இருக்கு. அண்ட் படத்தோட நெக்ஸ்ட் ஷூட்டிங் அப்டேட் வந்து தற்போது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நண்பாஸ், என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஷூட்டிங் வந்து 27ஆம் தேதி தொடங்குது. அண்ட் ஷூட்டிங் வந்து சென்னையில தான் நடக்க போகுது. அண்ட் மோஸ்டா இந்த ஷூட்டிங் ஷெட்யூல் தான் படத்தோட ஃபைனல் ஷூட்டிங் ஷெட்யூலா இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அண்ட் மேலும் இந்த ஷூட்டிங் ஷெட்யூல்ல எஸ்டிஆர் கூட பிரியா பவானி சங்கர் அவர்கள் சேர்ந்து நடிக்க போறதா தகவல் வந்திருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு படம் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாம டிசம்பர் 14ஆம் தேதி வேர்ல்டு வைட் தியேட்டர்ஸ்ல மாசா ரிலீஸ் ஆக போகுது. சோ இதுதான் ரீசெண்டா வந்த பத்து தலை படத்தோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் அப்டேட். நீங்க இந்த அப்டேட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பா. மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.